ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 1 மந்த் பாலியோ டயட் பிளான் முடிஞ்சிருச்சு. நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்காங்க, அந்த டவுட்ஸ்க்கு எல்லாம் இந்த வீடியோல நான் ஆன்சர் பண்றேன். கிட்டத்தட்ட உங்களுடைய எல்லா டவுட்ஸும் கிளியர் ஆயிடும் நினைக்கிறேன். சப்போஸ் அதை மீறியும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ல கேட்டு வைங்க. டைம் கிடைக்கும் போது இன்னொரு வீடியோல கம்ப்ளீட்டா நான் வந்து கிளியர் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். ஆஸ்க் ஜான்சி, குயின் ஜான்சி, ஜான்சி குட்டீஸ், சாணக்கியன், இது 4 தவிர வேற எந்த சேனலும் நம்ம கிட்ட இல்ல. மத்த போலி சேனலை பார்த்து யாரும் ஏமாற வேணாம்னு கேட்டுக்கிறேன். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னால நம்ம யூடியூப் சேனல் ஆஸ்க் ஜான்சிய சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்ப ஃபர்ஸ்ட் டவுட், பாலியோவில் டீ காபி குடிக்கலாமா? குடிக்கலாம். அதாவது ஒரு நாளைக்கு பாலியோல 100 மில்லி பால் எடுத்துக்கலாம், 100 மில்லி தயிர் எடுத்துக்கலாம். அதுவும் ஃபுல் ஃபேட் கர்டு தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ நீங்க வந்து ஃபுல் ஃபேட் மில்க், ஃபுல் ஃபேட் கர்டு 100 மில்லி யூஸ் பண்ணி பிரிச்சு பிரிச்சு எத்தனை டைம் வேணா அதை டீயாவும் காபியாவும் மாத்தி குடிச்சுக்கலாம். கண்டிப்பா வந்து ஃபேட் இல்லாத பாலும் ஃபேட் இல்லாத தயிரும் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கறது பாலியோ சீனியர்ஸ் உடைய கருத்து. ஏன்னா இதோடைய கான்செப்ட், கொழுப்பு தான் போய் கொழுப்ப கரைக்குது அப்படின்னு சொல்றாங்க. கார்போஹைட்ரேட்டை டோட்டலா அவாய்ட் பண்றோம். சோ பாலியோல டீ காஃபி குடிக்கலாம். ஆனா அதுக்கு சில எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு, சில பேர் குடிக்க கூடாது. அத பத்தி நான் அடுத்தது சொல்றேன். அடுத்தடுத்து நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பீஃப் பிராய்லர் கோழி சாப்பிடலாமா? பீஃப், போர்க்கு, பிராய்லர் கோழி, ஊர்வன, பரப்பன எல்லாமே சாப்பிடலாம். அதுதான் வந்து பாலியோல ஒரு இது. ஆனா கண்டிப்பா சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்லாம் கிடையாது. உங்களுக்கு வந்து வேணும்னா எது வேணாலும் நீங்க சாப்பிட்டுக்கலாம். பட் அதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஆள் இவ்வளவுதான் சாப்பிடணும்னு கணக்கு இருக்கு. 200 கிராம் மட்டன்னா 200 கிராம், 200 கிராம் சிக்கன்னா 200 கிராம், அந்த அளவு தான் நீங்க சாப்பிடணும். ரொம்ப வந்து 3 வேளையும் மூக்கு பிடிக்க கோழியே சாப்பிடுறது, 3 வேளையும் பீஃபே சாப்பிடுறது அப்படிலாம் இல்ல. மிக்ஸ் அண்ட் மேட்ச் தான் இதுலயும். ஏன்னா எல்லா சத்துக்களும் உடம்புக்கு கிடைக்கணும். சோ அதுக்காக தான் டயட் பிளான் நீங்க டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணி வாங்கிட்டு அதுக்கப்புறம் உங்க டயட்டை பிளான் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்றேன். அடுத்தது ஹார்மோன் ப்ராப்ளம், தைராய்டு, ஃபீடிங் மதர், பிரெக்னன்ட் மதர், சிறுவர்கள், இவங்கெல்லாம் பாலியோ எடுக்கலாமா? ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி எதுவுமே டாக்டர் கன்சல்டிங் இல்லாம செய்யக்கூடாது. எனக்கு தெரியாது எல்லா விஷயமும், அதுதான் உண்மை. ஏன் கேட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத டாக்டர் தான் சொல்ல முடியும். அதனால ஒவ்வொரு ஊர்லயும் பாலியோ ஃப்ரெண்ட்லி டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, அவங்க கிட்ட கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க முடிவெடுக்கணும். பாலியோ ஃப்ரெண்ட்லி டாக்டர் உங்க ஊர்ல யாருன்னு தெரியலனா நீங்க உங்க ஃபேமிலி டாக்டர் கிட்ட சொல்லுங்க, சொல்லி கேளுங்க. கேட்டா அவங்களே உங்க ஊர்ல உள்ள பாலியோ ஃப்ரெண்ட்லி டாக்டர் சஜஸ்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டாக்டர் கிட்ட நீங்க கன்சல்ட் பண்ணீங்கன்னா சில இதுக்கு சில இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கு. உதாரணமா பாத்தீங்கன்னா தைராய்டுல ஒரு வகையான தைராய்டு இருக்குதான், அதுக்கு வந்து பாதாம் எடுத்துக்க கூடாதான். அது ஏதோ ஒரு வகை, அது என்ன வகைன்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி சில இதுக்கு சில ஐட்டங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கும் போது அது உங்களுடைய பிளட் டெஸ்ட வச்சு தான் டாக்டர் வந்து சொல்லுவாங்க. அதனால இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாரும் கேட்டுட்டு எடுங்க. அதே போல சிறுவர்கள் எடுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு 7 வயசு 8 வயசு பசங்க எடுத்திருக்காங்க. ஆனா சிறுவர்கள் எடுக்கும் போது சில அவங்களுக்கு வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் வந்து கம்மி பண்ணுவாங்க டாக்டர்ஸ். ஏன்னா அவங்களுக்கு வந்து போதுமான சத்துக்கள் வேணும் இல்லையா. இப்ப குட்டீஸ்னா அவங்க வந்து இவ்வளவுதான் பால் குடிக்கணும் அப்படிலாம் இல்லாம அவங்களுக்கு கொஞ்சம் சில எக்ஸெப்ஷன்ஸ் எல்லாம் தருவாங்க, அதாவது விதிவிலக்குகள். அதெல்லாம் டாக்டர் கேட்டீங்கன்னா தான் சொல்லுவாங்க, அதை கேட்டு நீங்க ஃபாலோ பண்ண வேண்டி இருக்கும். எஸ்பெஷலி சிறுவர்களுக்கு ஏன் எடுக்கிறாங்கன்னா ரொம்ப ஒபிசிட்டிக்காக எடுக்கிறாங்க, அந்த மாதிரிதான் இருக்கும். பட் பெரியவங்க ஏன் எடுக்கிறாங்கன்னா மெயின் ரீசன் வந்து ஒபிசிட்டியும் டயபெட்டிஸ் ரெண்டுமே. ஏன்னா டயபெட்டிஸ் இதுல டோட்டலா கியூர் ஆயிருது, அதனாலதான் டயபெட்டிஸ்க்கு பாலியோ எடுத்துக்கிறாங்க. அடுத்தது பிளட் டெஸ்ட் செய்யாமல் பாலியோ எடுக்கலாமா? கண்டிப்பா எடுக்க கூடாது. கடைசியா 2 மாசத்துக்குள்ள நீங்க கம்ப்ளீட் டெஸ்ட் எடுத்துருக்கணும். ஏன் அதுக்கு ரீசன் இருக்கு. காரணம் என்னன்னா இப்ப பாலியோ எடுக்கும் போது சில மாற்றங்கள் வரும். அப்ப வந்து உங்களுக்கு வந்து ஆல்ரெடி கொலஸ்ட்ரால் இருந்திருக்கும், உங்களுக்கே கூட தெரியாம இருக்கும். கடைசியில வந்து பாலியோனாலதான் இது வந்துச்சுன்னு சொல்லி பாலியோ மேல பழி போடுவீங்க. அதனாலதான் பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு உங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருக்கோ அதை கண்டுபிடிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி உங்க ஃபுட்ல மாற்றங்கள் செய்யணும். அதனாலதான் பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு பாலியோ எடுக்க சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பிபி ஹையா இருந்ததுன்னா ரெட்மீட் அவாய்ட் பண்ண சொல்லுவாங்க. சில இதுக்கு சில இது நான் கரெக்டா வந்து சொல்லல. ரெட்மீட்னா என்னன்னா இறைச்சி வகைகள், மட்டன், பீஃப் இந்த மாதிரி, சிக்கன், அந்த ஃபிஷ் எல்லாம் வந்து அது தனியா வந்துடும். அந்த மாதிரி சில இதெல்லாம் வந்து சில இதுக்கு எடுக்க கூடாதுன்னு கணக்கு இருக்கு.
இப்ப பிளட் டெஸ்ட் என்ன டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, தைரோ கேர் லெபரேட்டரியில போய் பாலியோ டெஸ்ட் சொன்னா அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. 1500 அப்ராக்சிமேட்டா வரும். ஒரு டைம் எடுத்துட்டீங்கன்னா திரும்ப வந்து 3 மந்த்ஸ் கழிச்சு அந்த டெஸ்ட வந்து நீங்க ரிப்பீட் பண்ணணும். அப்புறம் 6 மந்த்ஸ் கழிச்சு ரிப்பீட் பண்ணா போதும். அதுதான் வந்து உங்களுக்கு நல்லது. ஏன்னா இதனால வந்து ஏதாவது பாதிப்புகள் வருதா என்னங்கறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம் கரெக்டா. சில பேர் சொல்றாங்க இதனால வந்து கிட்னில ப்ராப்ளம் வருமா வரும் அப்படிலாம் வந்து பயப்படுத்துறாங்க. அதனாலதான் நீங்க வந்து டெஸ்ட் எடுங்கன்னு சொல்லி வலியுறுத்தி சொல்றது. ஏன்னா நாளைக்கு ஒரு கிட்னிலேயே பிரச்சனை வந்ததுன்னா பேலியோனால வந்துருச்சுன்னு சொல்லிடுவீங்க. பட் பேலியோக்கு முன்னாலேயே கூட உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கலாம், உங்களுக்கே தெரியாம இருக்கும். சோ பிளட் டெஸ்ட் எடுக்காம பேலியோ எடுக்காதீங்க. அது செஞ்சுட்டு அதுக்கப்புறமா எடுங்க. 3 மாசம் கழிச்சு ரிப்பீட் பண்ணி இதனால ஏதாவது பிரச்சனை வந்திருக்கான்னு பாருங்க. அப்புறம் 6 மாசம் கழிச்சு ரிப்பீட் பண்ணி பிரச்சனை வந்திருக்கான்னு பாருங்க. உங்க உடலுக்கு ஒத்துக்குதா இல்லையான்னு நீங்க தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஏன் பேலியோல எடை குறையறது இல்ல சிலருக்கு, எஸ்பெஷலி பெண்களுக்கு? இது வந்து ரொம்ப 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 அதிகமா கேக்குற கேள்வி. அதுக்கு ரீசன் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான உடல்வாகு இருக்கும். சிலருக்கு வந்து வேகமா ஏறும் வேகமா இறங்கும், சிலருக்கு மெதுவாதான் ஏறும் மெதுவாதான் இறங்கும். சிலருக்கு குறையாததுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவங்களுடைய மெட்டபாலிசம், உடம்பு வந்து எப்படி கொழுப்பை எரிச்சு எடுக்குது அப்படிங்கிற அந்த மெட்டபாலிசம் ரேட் வந்து மாறும் ஒவ்வொருத்தருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது எடை குறையாது. அப்ப எடை குறையலைனா என்ன செய்யறது அடுத்த கொஸ்டின், அதாவது எடை குறையலைனா அவங்க பேலியோல ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா பால் சார்ந்த எல்லா பொருட்களையும் கட் பண்ணிருங்க அப்படிங்கிறாங்க. அதாவது பால், தயிர், பனீர், இன்னும் பால் சார்ந்த பொருட்கள் என்ன சீஸ், இதெல்லாமே கட் பண்ணிடணும். கட் பண்ணிட்டு நீங்க வந்து எடை குறையதான் பாருங்க. அப்படியே எடை குறையலனா அடுத்தது வந்து வேரியர் டயட்டுக்கு போக சொல்லுவாங்க. வேரியர் டயட்னா என்னன்னா 12 hours எதுவுமே சாப்பிடக்கூடாது, தண்ணி தவிர 12 hours சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் இந்த 12 hours சாப்பிடாத டைம் வந்து 14 hoursஆ பண்ணணும், அப்புறம் 16 hoursஆ பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணணும். அதான் வேரியர் டயட்ங்கிறது. எடை குறையாதவங்க வேரியர் டயட்டுக்கு போய் தான் எடை குறைக்க முடியும். அடுத்தது எடை குறையலைனா என்ன செய்யறது, அதுக்கும் நம்ம இப்பவே ஆன்சர் பண்ணியாச்சு. அதுவும் பாத்தீங்கன்னா பெண்களுக்கு என்னுடைய அனுபவப்படி 15 நாளைக்கு வெயிட் இறங்கும், 15 நாளைக்கு இறங்காது. என்னுடைய 30-day மீல் பிளான வரிசையா வாட்ச் பண்ணவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு என்ன காரணம்னா ப்ரீ மென்சஸ் டைம்ல, மென்சஸ் ஆகறதுக்கு 1 வாரம் முன்னால இருந்தே உடம்புல வந்து ஃப்ளூயிட் ரீடென்ஷன் அதிகமா இருக்கும், உடல்ல வந்து தண்ணி வந்து அதிகமா தங்கி இருக்கும், வெளியேறாது. அந்த மாதிரி இருக்கும்போது சாதாரண காலங்கள்லயே வெயிட் வந்து கூடி காட்டும். அதனால பேலியோ எடுக்கும் போதும் அது கூடிதான் காட்டும். ஆக்சுவலா உங்களுக்கு வந்து ஃபேட் குறைஞ்சிருக்கும், ஆனா அந்த வெயிட் அதிகமா காட்டும் போது குறையிலே நீங்களே நினைச்சுக்குவீங்க. அந்த நேரத்துலதான் ரொம்ப வந்து கிரேவிங் ஃபார் ஃபுட்டு வரும். நம்ம கார்போஹைட்ரேட்டுக்கு உடம்பு ஏங்கும், நிறைய ஃபுட்டு சாப்பிடலான்னு ஆசை வரும், ரைஸ் இந்த மாதிரிலாம். சோ அதனாலதான் பெண்களுக்கு 15 நாள் குறையும், 15 நாள் குறையவே குறையாது, அதிகமா கூட ஆகலாம். அடுத்தது எக்ஸசைஸ் வாக்கிங் அவசியமா, அவசியம் இல்ல அதுதான் சொல்றாங்க. ஆனா உங்களுக்கு வேகமா வெயிட் குறையணும்னா செய்யலாம். நான் வந்து எக்ஸசைஸ் வாக்கிங் செய்யல, பட் உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வேகமா எஃபெக்டிவா இருக்கணும்னா ஒரு மைல்டான எக்ஸசைஸும் ஒரு மினிமமான வாக்கிங்கும் நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம், முடிஞ்சா ஃபாலோ பண்ணிக்கலாம். பாதாம் அவசியம் சாப்பிடணுமா இது கேக்குறாங்க. அதாவது பாதாம வந்து ஒருவேளை மீல்ஸுக்கு பதில் 50 பாதாம் 60 பாதாம் சாப்பிடணும்னு சொல்றாங்க. எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா நான்வெஜ் பேலியோ எடுக்கிறது ஈஸி, ஆனா வெஜ் பேலியோ எடுக்கிறது கஷ்டம். அந்த மாதிரி இருக்கிறவங்க ஒருவேளை உணவா பாதாம சப்ஸ்டியூட் பண்ணாதான் அவங்களுக்கு வந்து அந்த வெரைட்டி கிடைக்கும். ஒருவேளை பாதாம், ஒருவேளை வந்து பன்னீர் அல்லது காளான், ஒருவேளை வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லி எடுக்கலாம். ஏன்னா பியூர் வெஜிடேரியனா வேற வழியே இல்ல. இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா பாதாம்ல ஏதோ ஒரு குறிப்பிட்ட சத்து இருக்கு, அது பாதாம்ல மட்டும்தான் இருக்கு, அதனால வந்து பேலியோ எடுத்துக்கிறவங்க கொஞ்சமாவது பாதாம் எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க. சோ ஸ்நாக்ஸ் மாதிரி கூட எடுத்துக்கலாம். பட் பாதாம் எடுத்தா 2 மணி நேரம் முன்னாலேயும் 2 மணி நேரம் பின்னாலையும் நீங்க எதுவும் சாப்பிடக்கூடாது. தண்ணி குடிச்சுக்கலாம், டீ எல்லாம் சாப்பிடக்கூடாது. சோ அதனால அதை பாத்துக்கோங்க. நீங்க பாதாம் கட்டாயம் சாப்பிடணும்னு அவசியம் இல்ல. பட் வெஜ் பேலியோ எப்படி எடுக்கிறது அப்படின்னு கேக்குறவங்களுக்கு ஒருவேளை நீங்க பாதாம் எடுத்தீங்கன்னா தான் உங்களால வந்து கீப் அப் பண்ண முடியும். இல்லைன்னா வெஜ் பேலியோல சாய்ஸே கிடையாது. 3 வேளையும் நீங்க காய்கறி தான் சாப்பிட்டாகணும். காய்கறி சாப்பிடலாம், பனீர் சாப்பிடலாம், காளான் சாப்பிடலாம், அவ்வளவுதான். அதுல வந்து நீங்க மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி எந்தெந்த மாதிரி வேணுமோ உங்களுக்கு வந்து தயார் பண்ணிக்கலாம். எக்கு கூட சாப்பிடாதவங்களுக்கு பேலியோ வந்து ரொம்பவே கஷ்டம். சப்போஸ் நீங்க எக்கு சாப்பிடுறீங்க அப்படின்னா பாதாம் ஒரு வேளையும் எக்கு ஒரு வேளையும் வெஜிடபிள்ஸ் ஒரு வேலையும் சாப்பிடலாம். சப்போஸ் நீங்க நான்வெஜ் பேலியோ அப்படின்னா நீங்க வந்து ஒருவேளை எக்கு, ஒருவேளை வெஜிடபிள்ஸ், ஒருவேளை வந்து நீங்க நான்வெஜ் அப்படி எடுக்கலாம். அல்லது நான்வெஜ் ஒரு நாளைக்கு அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அன்னைக்கு மட்டும் நீங்க பாதாம் எடுத்துட்டு ஒருவேளை பாதாம், ஒருவேளை எக்கு, ஒருவேளை வெஜிடபிள்ஸ் இப்படி எடுக்கலாம். அது உங்களுடைய பட்ஜெட் பொறுத்து நீங்க வந்து எவ்வளவு வேணா குறைச்சிக்கலாம். வெஜ் பேலியோ இப்படிதான் எடுக்கணும். நான்வெஜ் பேலியோனா
டோட்டலா மூணு வேளை நான்வெஜ்க்கு சாப்பிடறது கிடையாது. அதுலயும் அப்படிதான் ஒரு வேளை தான் நான்வெஜ் இருக்கும். இப்ப அந்த ஒரு வேளை எவ்வளவு சாப்பிடுறீங்களோ அதை பிரிச்சு பிரிச்சு ரெண்டு வேளையா கூட சாப்பிட்டுக்கலாம். இப்ப இவ்வளவுதான் அலௌடு அப்படின்னா அதை வந்து பிரிச்சு சாப்பிடலாம், இல்லைன்னா உங்களுக்கு வந்து வெயிட் குறையாது. இதுல என்னன்னா குக்கிங் தான் ஒரு பெரிய பிரச்சனை. குக்கிங் வந்து விதவிதமா குக் பண்ணும், அதுக்குதான் நம்ம வந்து மீல் பிளானே போட்டிருக்கிறோம், ஃபாலோ பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு. இதனால நிறைய பேருக்கு பயன் கிடைச்சிருக்கு. அப்புறம் ஒரு முக்கியமான டவுட் என்னன்னா, ஒரு தடவை பேல்யோ எடுத்தா வாழ்நாள் முழுக்க பேல்யோ தான் எடுக்கணுமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு வந்து எங்கிட்டயும் பதில் இல்ல, நானே அப்படி எடுக்கிறது இல்ல, பிரேக் பண்றேன், ஆனா அப்படி எடுக்க கூடாதுன்னு தான் சொல்றாங்க. அப்படி எடுத்தா சில பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறாங்க. அப்படி வாழ்நாள் முழுக்க எடுக்கவே கூடாது, அது ரொம்பவே தப்பு அப்படின்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க. இதுக்கு வந்து காலம் தான் பதில் சொல்லணும். ஏன்னா இந்த பேல்யோ வந்து கிட்டத்தட்ட 5-6 வருஷமா தான் இந்தியால இருக்கு, அதுக்கு முன்னால இல்ல. சோ இது வந்து 20 வருஷத்துல இதனால என்ன பலன் கிடைக்குமா இல்ல வந்து டி பெனிஃபிட்ஸ் கிடைக்குமா அப்படின்னு இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. இது வந்து லேமன் டயட், அதாவது சாதாரண மனுஷன் உருவாக்குன ஒரு டயட் பிளான். ஒரு பெரிய டாக்டரோ இல்ல ஒரு பெரிய வந்து சயின்டிஸ்டோ ஆராய்ச்சி பண்ணி உருவாக்குனது கிடையாது. பட் பலன் கிடைக்குது அப்படிங்கறதுனால சாதாரண மனுஷன் இந்த டயட்டை வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க ஒரு சிலர். அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். சோ வாழ்நாள் முழுக்க இப்ப வந்து நீங்க வெயிட் லாஸுக்காக பேல்யோ எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆயிருச்சுன்னா நீங்க வந்து மெயின்டெனன்ஸ் டயட்டுக்கு மாறிக்கலாம். அப்படின்னா என்னன்னா ஒரு வேலை மட்டும் கொஞ்சமா சாதம் எடுத்துக்கிறது, அப்புறம் மற்ற வேலையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேல்யோ மாதிரியே ஃபாலோ பண்ணிக்கிறது. ஒரு வேலை மட்டும் சாதமும் வெஜிடபிள்ஸும் ஈக்குவலா எடுத்துக்கிறது, அப்ப வந்து உங்களுக்கு அந்த வெயிட் அப்படியே மெயின்டைன் ஆகும். அதுக்கு பேர் தான் மெயின்டெனன்ஸ் டயட், ஏறாது. இதே விட்டுட்டு சாதா டயட்டுக்கு போயிட்டீங்கன்னா கண்டிப்பா ஏறும், எனக்கும் அப்படிதான் ஏறிச்சு. சோ அதுதான் சொல்றேன். இப்போ எங்கேயாவது ஊருக்குலாம் போறோம், நமக்கு அந்த டயட் கட் ஆயிடுச்சுன்னா திரும்ப ரீஸ்டார்ட் பண்றதுக்கு மனசே வராது, அதுலயே நம்ம விட்டுருவோம். இந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்கு, நிறைய சோதனைகள். மனக்கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம், இதுல பழகணும். அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து வீட்டுல உள்ளவங்க ஒத்துழைக்கணும். அதே போல இதே வந்து நீங்க டயபெட்டிஸ்க்காக பேல்யோ எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, லைஃப் லாங் எடுத்துதான் ஆகணும். ஏன்னா இந்த பேல்யோ எடுக்கிற வரைக்கும் டயபெட்டிஸ்க்கு நீங்க மாத்திரை சாப்பிட வேண்டியிருக்காது, கிராஜுவலா குறைச்சு ஒரு கட்டத்துல டோட்டலா நிறுத்திடுவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு மாத்திரை சாப்பிடவே தேவை இருக்காது, அதை நீங்க குளுக்கோமீட்டர் வச்சு அடிக்கடி செக் பண்ணி பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பட் பேலியோ டயட் வந்து லைஃப் லாங் எடுத்துட்டே தான் இருக்கணும். பட் கொஞ்ச நாள் கழிச்சு நிறுத்திட்டு நீங்க திரும்பவும் பேலியோ சாதா டயட்டுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு டயபெட்டிஸ் வந்து இப்ப 400 அந்த மாதிரி எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நீங்க ஸ்டாப் பண்ணிட்டு மறுபடியும் சாதா ஃபுட்டுக்கு வந்தா கூட எடுத்தோம்னா 400 வராது. ஏன்னா அந்த இன்சுலின் சுரக்கக்கூடிய கணையத்துக்கு போதுமான அளவுக்கு ஓய்வு கிடைச்சிருக்கும் அந்த நேரத்துல, அதனால திரும்பவும் அது சுரக்க ஆரம்பிச்சிருக்கும். அந்த நேரத்துல வந்து நீங்க சாதா ஃபுட் எடுத்தாலும் ரொம்ப ஹையா போகாது, ஒரு மீடியமா தான் நிக்கும். அதனால கொஞ்ச நாளைக்கு எடுத்துட்டு விட்டா கூட உங்களுக்கு அதோட பெனிஃபிட்ட பார்க்க முடியும். டோட்டல் பெனிஃபிட் கிடைக்கணும்னா டோட்டலா நீங்க வந்து இந்த பேலியோ டயட்டை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதே போல தைராய்டுக்கு இந்த மாதிரி PCOD இதுக்கு எல்லாமே பேலியோ டயட்ல நல்ல கியூர் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. எனக்கு அனுபவம் இல்ல, பட் PCOD ப்ராப்ளம் வந்து இருக்கிறவங்க பேலியோ டயட் எடுத்தா பீரியட்ஸ் ரெகுலர் ஆகுதுன்னு எனக்கு சொல்றாங்க. அதை பத்தி எனக்கு தெரியாது. அதே போல பிரெக்னன்ட் மதர், ஃபீடிங் மதர் இவங்கெல்லாம் வந்து டாக்டரோட அட்வைஸ் இல்லாம எடுக்கக்கூடாது எனக்கு சொல்ல தெரியாது. ஏன்னா இது வந்து எனக்கு வந்து ஓரளவு தான் தெரியும். சோ இதை வச்சு நீங்க ஒரு பேஸா வச்சு நீங்க ஃபாலோ பண்ணுங்க. டவுட்ஸ் இருந்தா உங்க டாக்டர் கிட்ட கேட்டுக்குங்க. வேற முக்கியமான டவுட் ஏதாவது இருந்ததுன்னா நீங்க கமெண்ட்ல கேட்டு வச்சீங்கன்னா எனக்கு டைம் கிடைக்கும் போது நான் வீடியோல கிளியர் பண்ணி தரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம யூடியூப் சேனல் ஆஸ்க் ஜான்சியை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. ஆஸ்க் ஜான்சியை கேளுங்கள். கமெண்டில் கேட்கப்படும் உங்கள் சந்தேகங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்களில் விரிவான விளக்கங்கள் தரப்படும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு மறக்காம ஆஸ்க் ஜான்சி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி.